ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமா, கலைத்துறையில் ஜொலிக்க வேண்டுமா, மாதத்தில் ஒரு நாள் இதை தவறாமல் செய்யுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும், கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஆனால் எல்லா குழந்தைங்களுமே அந்த கல்வி வந்து சரியாக வருவது கிடையாது. ஒரு சில குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் வந்து அந்த படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதே போல தான் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டான்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான துறைகள்லையுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த ஒரு இரண்டு பரிகாரங்கள் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் வந்து செய்யலாம், ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து செய்யலாம். பரிகாரம் அப்படின்னு சொல்கிறதை விட அந்த மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திர நாளன்று இந்த கடவுளை நீங்கள் வந்து வணங்கினாலே போதும். நம்ம சொல்கிற முறைப்படி நிச்சயம் உங்கள் குழந்தைகள் கல்வி கலைகளில் வந்து சிறந்து விளங்குவார்கள். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் கல்விக்காகவே நாம் வந்து நிறைய செலவு செய்கின்றோம். வீட்டில் உள்ள செலவை விட அந்த குழந்தைகளின் கல்விக்காக கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நம்ம வந்து செலவழிக்கிறது அதிகமாக இருக்கின்றது. அப்படி நம்ம செலவு பண்ணும் பொழுது நம்ம குழந்தைங்க நல்லா படித்தா தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக, அந்த ஒரு செலவழித்த அந்த திருப்தி, நம்ம செலவழித்தது வீண் போகலை, நம்ம குழந்தை நல்லா படிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில வீட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கடன் வாங்கி படிக்க வைப்பாங்க, ஆனால் அந்த குழந்தை வந்து ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கும். படிப்பில் வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல், நாட்டம் இல்லாமல், அந்த அவங்களுக்கு அந்த படிக்கிற திறமை இருந்தாலும் அந்த ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கும். அந்த ஆர்வத்தை இயற்கையாகவே அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற அவங்களுக்கே ஒரு ஆர்வத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். இரண்டு முறையில் இதை வந்து செய்யலாம். இதே மாதிரி தான் நீங்கள் அந்த கலைகள், அந்த பரதநாட்டியமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது பாட்டு பாடுற திறமை இருக்கலாம், இந்த மாதிரி கலைத்துறையிலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை மேலும் அதிகப்படுத்தி அவங்கள அதுலேயுமே சிறந்து விளங்க வைக்கக்கூடிய இந்த இரண்டு ஒரு பரிகாரங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த அஷ்ட நட்சத்திரம் அப்படின்றது வரும், அஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஸ்த நட்சத்திர நாளன்று நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசியை வாங்கி பெருமாளுக்கு சாற்றி நீங்கள் வந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தையுமே கூட்டிகிட்டு போயும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், அல்லது நீங்கள் மட்டும் போய் கூட நீங்கள் பெருமாளை வணங்கி விட்டு வரலாம். கண்டிப்பாக அந்த அஸ்த நட்சத்திர நாளன்று நீங்கள் போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி என் குழந்தை வந்து நல்லா படிக்கணும், கலைகளில் சிறந்து விளங்கணும், கல்வியில் ஒரு பெரிய ஆளாக வரணும், ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொண்டு பெருமாளை வணங்கி இந்த துளசி மாலை சாற்றி ஒரு 5 நிமிடம் அந்த கோவிலில் அமர்ந்து வேண்டிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் குழந்தை வந்து கல்வியில் சிறந்து விளங்கும், ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க, படிப்பில் வந்து ஆர்வம் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து வரும், அந்த கலைகள்லையுமே ஒரு ஈடுபாடு, ஒரு கவனம் வந்து வரும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அஸ்த நட்சத்திர நாளன்று இதை தவறாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. நாராயணனின் அந்த துதியை வந்து உங்கள் குழந்தைங்களை சொல்ல சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் குழந்தை படிப்பில் வந்து ஒரு கெட்டிக்காரலாக மாறும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கல்விகளிலும் கலைகளிலும் நம்ம குழந்தை வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி, கல்வி கலைகளுக்கெல்லாம் தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி தான். அந்த சரஸ்வதி தேவியையும் நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய புனர் பூச நட்சத்திர நாளன்று நீங்கள் வந்து வழிபடணும். சரஸ்வதி தேவி கோவில் வந்து நம்ம ஊர்களில் அவ்வளவா கிடையாது, இருந்தால் நீங்கள் வந்து போய் வழிபடுங்க, ஒரு அர்ச்சனை செய்யுங்க, உங்கள் குழந்தை பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து நீங்கள் பூக்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரலாம். அப்படி கோவில்லாம் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக அந்த சரஸ்வதி படம் வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் வச்சும் பூக்கள் வாங்கி சாற்றி ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் உங்கள் குழந்தை கையாலேயே இதெல்லாம் கூட பண்ண சொல்லலாம், அல்லது நீங்களும் செய்யலாம். ஓம் சரஸ்வதி தேவியே நமக, அல்லது ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி அப்படின்னு உங்கள் குழந்தையை அமர்ந்து சொல்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த மாதத்தில் வரக்கூடிய புனர் பூச நட்சத்திர நாளன்று இதை வந்து நீங்கள் செய்யணும். வீட்டிலேயே எளிமையாக இதை வழிபட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்ச நாள், ஒரு 2-3 மாதங்கள் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே உங்கள் குழந்தைகளின்
கல்வியில் மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக தெரியும். நிச்சயம் அவர்கள் கல்வியிலும் கலைகளிலேயுமே ஒரு நம்பர் ஒன் இடத்திற்கு வருவாங்க. அவங்க வந்து ஒரு விருப்பத்தோடு அதில் வந்து நம்ம எப்படியாவது முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அவங்களாவே அதை வந்து இன்ட்ரெஸ்டாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த சரஸ்வதி தேவி வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் நீங்கள் மாதத்தில் இந்த ஒரு ஒரு நாள் வரும் பொழுது நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கவலையே வேண்டாம், உங்கள் குழந்தைகளின் கல்வி கலைகளை பற்றி நிச்சயம் உங்கள் குழந்தை வந்து சாதித்து காட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.